ஆகவேதான் அப்படிப்பட்ட முற்பிதாக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மிகவும் ஆணித்தரமான தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள் என்று நாம் வேதத்திலே நாம் விசேஷ விதமாக நாம் வாசிக்கிறோம். முற்பிதாக்கள் எல்லாரும் அப்படித்தான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, திருமறையிலே இந்த கொள்கை ஏராளமான இடங்களிலே திருமறையிலே நமக்கு சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், இன்றைக்கு நம்முடைய நாட்டிலே என்ன சொல்கிறோம், எந்த ஊர்தனிலே இருந்து எந்த ஊருக்கு வந்தாய், இந்த ஊரும் சொந்த ஊரா ஞான தங்கமே, வாடகையாம் இந்த ஊர். இந்த ஊர் என்னென்னா வாடகை, சொந்த ஊரா இது இல்லை. இன்னொருவர் பாடுகிறார், உனக்கு யார் சொந்தம் என்று கூறு, உன்னையே நினைத்து பாரு, இந்த உலகில் எது சதம் என்று கூறு, உனக்கு சொந்தம் என்ன, உன்னுடைய மனைவி சொந்தமா, உன்னுடைய மகள் சொந்தமா, உன்னுடைய மகன் சொந்தமா, உன்னுடைய மாமி சொந்தமா, உன்னுடைய குழந்தை சொந்தமா, பாடிக்கொண்டு போகிறார். அவர் கடைசியாக பாடுகிறார், உன்னை கட்டி தூக்கி கொண்டு போகிற பாடையும் உனக்கு சொந்தமா. அதையெல்லாம் விட்டுட்டு தான் நம்ம போக வேண்டியது இருக்குது. நம்ம அங்கே சாகும்போது நம்முடைய கணவன் வருவாரா மனைவி வருவாளா? ஒரு அம்மாவை பற்றி நான் வாசித்தேன், 33 வருஷ காலமாக ஒரு பெண்ணை வளர்த்தார்கள், தன்னுடைய மகள், எல்லாருமையாக வளர்த்தார்கள், சாக போகிறார்கள், சாவதற்கு பயமாக இருக்கிறது. ஆகவே மகளை நோக்கி, மகளே நான் சாக போகிறேன், சாகிறதுக்கு பயமாக இருக்குது, என்னோடு கூட நீயும் வாமா வருவார்களா? வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ. சினிமா பாட்டு இல்லை அது, இது சித்தர்களுடைய பாட்டு, அதை சினிமாவில் பாடிட்டு இருக்காங்க. வீதி வரை மனைவி, செத்துப்போனா தலைவிரி கோலமாக அழுது புலம்பி வீதி வரைக்கும் வந்து குட் பை சொல்லிடுவான் மனைவி. கொள்ளி வைக்கிறதுக்கு அங்கு தன்னுடைய மகன் அங்கே சுடுகாட்டு வரைக்கும் வருவா. அப்புறம் உறவுக்காரவங்கெல்லாம் எல்லாரும் யார், அப்புறம் கடைசி வரைக்கும் யார் நமக்கு? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்முடைய உலகம் அல்ல, இது நம்முடைய வீடு அல்ல. இந்த உலகத்தில் நான் சில காரியங்களை பார்க்கிறேன். நத்தை, இந்த நத்தையை பாருங்க, அது வீட்டையே முதுகில் வச்சுட்ருக்கு, அது வீட்டை தூக்கிட்டே போகுது போகிற இடத்துல எல்லாம். இந்த ஹிப்பிஸ் என்று இந்த காலத்தில் வந்திருக்காங்க நிறைய குறவர்கள், ஹிப்பிஸ் எல்லாம், அவங்க தன்னுடைய கூடாரத்தை எல்லாம் முதுகில் தூக்கிட்டு போகிறாங்க, இங்கே படுக்கணுமோ அங்கே படுக்கிறாங்க, அப்புறம் அதை மறுபடியும் கட்டிட்டு தூக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கு நாமெல்லாம் அப்படி தான், இவர்களெல்லாம் பார்க்க பார்க்க இந்த உலகத்திலே கடைசி காலத்திலே இத்தனை ஹிப்பிஸ் எதுக்காக வந்திருக்காங்க, எங்கே போனாலும் ஹிப்பிஸாக தான் பார்க்குறோம், எதுக்கு என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்புறம் இதை படித்த பிற்பாடு தான் நமக்கு விளங்குது. நாமும் நீங்களும் ஊர் பயணம் போகிற பரதேசிகள் ஐயா, அதனால இந்த ஹிப்பிஸ் எல்லாம் ஆண்டவர் நிறைய இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் ஹிப்பிஸை பார்க்கும்போது அவங்கள போல தான் நாமும் பரதேசம் போகிறோம், பரதேசிகள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படியானால் இந்த உலகம் நமக்கு நிலையல்ல என்பதை குறித்து பார்க்கிறோம். இது எவ்வளவு தூரம் இங்கே இருக்கிறதுன்னு பாருங்க. யோசேப்பு தன்னுடைய அப்பா யாக்கோப்பை கூட்டி கொண்டு வந்த, உங்களுக்கு தெரியும் அந்த சரித்திரம். அப்பொழுது யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோப்பை கூட்டிக் கொண்டு பார்வோனுக்கு கொண்டு முன்பாக கொண்டு போகிறார். அப்பொழுது பார்வோன் யாக்கோப்பை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆதியாகமம் 47 வசனத்திலே வாசிக்கிறோம், 47 அதிகாரம் 7 வசனம். பின்பு யோசேப்பு தன் தகப்பனாய் யாக்கோப்பை அழைத்துக் கொண்டு அவனை பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். யாக்கோப்பு பார்வோனை ஆசீர்வதித்தான். பார்வோன் யாக்கோப்பை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு யாக்கோப்பு, நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130 வருஷம். பாருங்க, உன்னுடைய ஆயுசு எவ்வளவு என்று கேட்டால் 130 வருஷம் என்று சொல்ல வேண்டும். அதற்கு அடைமொழியாக அவர் என்ன சொல்கிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷம் 130 வருஷம், என் ஆயுள் நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலம் உள்ளதாய் இருக்கிறது, அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு வந்து எட்டவில்லை என்று பார்வோனுடைய சொன்ன. பாருங்க, உன்னுடைய வயது என்ன என்று கேட்டார், 130 என்று சொல்ல வேண்டியதானே, அதற்கு அடைமொழி சொல்கிறார், நான் பரதேசியாய் சஞ்சரித்த வருஷம் 130. இந்த 130 வருஷமும் என் பிதாக்கள் பரதேசிகளாய் சஞ்சரித்த அந்த வருஷத்திற்கு வந்து எட்டவில்லை என்று சொல்கிறார். அப்போ பிதாக்களே எப்படி தான் இருந்தாங்களா, பரதேசிகளாக இருந்தார்கள் என்று அங்கு நாம் பார்க்கிறோம். தேவாலயத்தை கட்டி அதற்கு பிரதிஷ்டை பண்ணி அந்த நாளிலே சங்கீதக்காரனாகிய தாவீதரசன் ஆண்டவருக்கென்று ஒரு பெரிய பிரார்த்தனை செய்து ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். 1 நாளாகம் 29 அதிகாரம் 12 வசனம். ஐஸ்வர்யம் கனமும் மாலை வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. அப்படி சொல்லிவிட்டு கடைசியில் 15 வசனத்தில் சொல்கிறார், உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அறதேசிகளும் பரதேசிகளும் ஆயிருக்கிறோம், பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது, நிலைத்திருப்போம் என்று நம்பிக்கை இல்லை.
எல்லாரை போல நாங்கள் அரதேசியிலும் பரதேசியிலுமாக இருக்கிறோம். திருமறை ஏராளமான இடங்களிலே நமக்கு இதை பற்றி பேசுகிறது. ஒருவேளை அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். இதை குறித்து நான் ஆராய்ச்சி பண்ண போன போது எனக்கு மிகுந்த ஆச்சரியம் உண்டாயிற்று. இத்தனை வசனங்கள் வேதத்தில் இருக்கிறதா? அத்தனை வசனங்களையும் இன்றைக்கு நான் சொல்ல முடியவில்லை. 119வது சங்கீதம் 19வது வசனத்தில் சங்கீதக்காரன் பாடுகிறார், பூமியிலே நான் பரதேசி, உமது கற்பனைகளை எனக்கு மறவாதையும். சங்கீதத்திலேயே ஏராளமான இடங்களிலே இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. 105வது சங்கீதம் 12வது 13வது வசனம், 105 12 13, 39வது சங்கீதம் 12வது வசனம். இன்னொரு புத்தகத்தை நான் வாசித்த போது எனக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. 1 பேதுரு 1வது அதிகாரத்தில் 1வது வசனம், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கிய, ஆசியா, பித்தானியா தேசங்களில் சிதறிக்கிறவர்கள், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிட்டின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகிடுவது. அப்படியானால் வேத புத்தகம் பொதுப்படியாக ஆண்டவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது என்று அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தபோது அதை விசேஷ விதமாக சொல்லி காட்டினார். யோவான் 17வது அதிகாரம் 14 வாசிக்கிறேன். யோவான் 17:14, நான் உம்முடைய வார்த்தை அவர்கள் கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, அதனால் உலகம் அவர்களை பகைத்தது. 16, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் அப்படித்தான் நினைத்தார், சீஷர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். இன்றைக்கு இந்த ஒரு விசேஷமான ஒரு எண்ணத்தை மக்களாகி நாம் மறந்து போனோம். இந்த உலகமே சதம் என்று நினைக்கிறோம். உடுத்த வேண்டும், உண்ண வேண்டும், படுக்க வேண்டும், சொத்துக்களை சேர்க்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இந்த உலகம் நம்முடைய உலகம் அல்ல, இது சுயதேசம் அல்ல என்று நாம் அதிகமாக நினைக்கிறதில்லை. பொண்ணை சேர்த்து வைக்கிறோம், பொருளை சேர்த்து வைக்கிறோம், வீடுகளை கட்டுகிறோம், தோட்டம் திறவு வைக்கிறோம், அதெல்லாம் தப்பு என்று நான் சொல்லலை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக வாழணும், சுகமாக வாழணும், செல்வமோடு வாழணும். எல்லோருமே நல்ல வீடுகளிலே வாழ வேண்டும், நன்றாக சாப்பிட வேண்டும், அப்படிதான் நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எதிலும் குறைவற்றவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அப்படிதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் எந்த குறைவு நமக்கு இல்லாத போதிலும் சரி, எவ்வளவு காசு இருந்த போதிலும் சரி, நாம் பரதேசிகள் என்று நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கொஞ்சம் பொண்ணும் பொருளும் வந்துவிட்டால் அதையே தேடிக்கொண்டிருக்கிறோம். தோட்டத்தின் மேலே தோட்டம், படத்துக்கு மேலே பணம், வீட்டுக்கு மேலே வீடு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அந்த பரலோகத்தை நாம் தேடுவதை மறந்து விடுகிறோம். பணம் வந்தால் பரலோகம் மறந்து விடுகிறது. அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடின பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அதில் விசேஷமாக ஆண்டவருடைய ராஜ்யம் தான் நம்முடைய சொந்த ராஜ்யம். நம்முடைய வீடு அங்கே தான் இருக்குது, நிலையான ஒரு வீடு. நாம் என்றென்றைக்கு வாழப்போகிறது அந்த புதிய இஸ்லேம் நகரத்தில் தான். இந்த உலகம் அல்ல. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாமே சீக்கிரமாக அழிந்து விட போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகம் முழுவதும் அழிந்து, ஈவன் த வெரி எலமெண்ட் வில் மெல்ட் வித் ஃபயர், இந்த உலகம் உண்டாகிற அந்த அணுக்கள் முழுவதுமாக பூதங்கள் வெந்து அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் தேடுகிற சொத்து சுகம் எல்லாம் எங்கே? அவைகள் அழிந்து போவதற்கு முன்னதாக உண்மையான சொத்தாகிய அந்த பரலோகம், உண்மையான வாசஸ்தலமாகிய அந்த பரலோகம், அதை தேடுபவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் பரதேசி என்ற எண்ணம் நமக்குள்ளாக இருக்குமானால் நம்முடைய ஜீவியத்தில் அநேக விதமான மாறுதல்கள் வரும். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வாழ்வு, நம்முடைய போக்குவரத்து வித்தியாசம் உள்ளதாக இருக்கும். தேவனுக்கேற்ற பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம் உடையவர்களாக நாம் வாழ்வோம். பாவம் செய்தால் பாவம் செய்தவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாதே என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் பாவம் செய்ய நாம் வருத்தப்படுவோம், பாவம் செய்ய நாம் பின்வாங்குவோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். இந்த உலகத்தில் சத்தியமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு விசேஷமான ஒரு மாதிரியை கொண்டு வரும். தேவனுக்கு ஏற்ற பிள்ளைகளாக வாழ்வதை அதற்காக முதலிடத்தை கொடுத்து நாமும் நம்முடைய பிள்ளைகளும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே. உலகத்திலே சில சமயங்களில் நான் நினைக்கிறது, நம்முடைய பிள்ளைகள் டாக்டராக வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் இன்ஜினியராக வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளை பெரிய பெரிய இடத்திலே வைக்கத்தக்கதாக கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உங்களுடைய பிள்ளைகள் உயர்ந்த நிலைமையில இருக்கிறதை பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆண்டவர்களை ஆசீர்வதிக்கிட்டோம். ஆனாலும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் உலகத்தில் உயர்ந்தவர்களாக இருந்தும் தேவனுடைய ராஜ்யத்தை தேடாமல் போனால், அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு அருகதையற்றவர்களாக நாம் இருந்தோமானால் அதில் என்ன பிரயோஜனம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கணும்.
அதான் நான் சொன்னேன், நம்முடைய பிள்ளைகள் விஞ்ஞானத்தை படிக்க வேண்டும், நிச்சயமாக படிக்க வேண்டும். சரித்திரம் படிக்க வேண்டும், பூகோளம் படிக்க வேண்டும், சுவாலஜி பாட்டனி எல்லாம் படிக்க வேண்டும். அதில் ஏதாவது அவர்கள் கொஞ்சம் குறைந்த அறிவுள்ளவர்களாக இருந்தால் நூற்றுக்கணக்கான பணத்தை கொடுத்து டியூஷன் வைக்கிறோம், பிள்ளைகளுடைய நேரத்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று செலவழிக்க பிரயாசப்படுகிறோம். அதெல்லாம் நல்லதுதான், அதில் தப்பிதுமே கிடையாது. ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள், ஆண்டவரை நேசுகிற பிள்ளைகள், தன்னுடைய பிள்ளைகள் வேத அறிவு குறைந்தவர்களாக இருக்கிறார்களே என்று சொல்லி இந்த வேத அறிவை போதிக்கும்படி டியூஷன் என்றைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறோமா? வேத அறிவை கற்றுக் கொடுக்கத்தக்கதாக யாருக்காவது பணம் கொடுத்து எங்களுடைய பிள்ளைகளுக்கு வேத அறிவை கற்றுக் கொடுக்கும் என்று நாம் சொல்லியிருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் முதல்ல கற்றுக் கொடுங்க. பட்டம் பதவி அவைகள் எல்லாவற்றுக்கும் முன்பாக இறைவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் வாழணும், புரியுதுங்களா? அப்புறம் மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அதை முதலாவதாக நாம் தேட வேண்டும் என்று பார்க்கிறோம். இந்த பரலோக ராஜ்யத்தில் என்ன இருக்காது என்பதை குறித்து திருமறை அநேக இடங்களிலே சொல்லுது. என்ன இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும், சமாதானம் இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். எப்படிப்பட்ட மகிழ்ச்சி? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில இருக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர்கள் என்றைக்கும் விசனமாகவே இருக்க மாட்டார்கள். அப்படியானால் சுகம் இருக்கும், பலம் இருக்கும், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும். ஆனால் ஒரு சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்கிறேன். அங்கு முதலாவதாக சாத்தான் இருக்க மாட்டார், நம்மை சோதித்து நம்மை பால் கிடைக்கிற சாத்தான். எசேக்கியேல் 28 அதிகாரம் 18 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களும் முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன், ஜனங்களின் உன்னை அறிந்த அனைவரும் உன் நிமித்தம் திகைப்பார்கள், மகா பயங்கரமாவாய், இனி ஒருபோதும் இருக்க மாட்டாய். சாத்தான் அங்கு இல்லை. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி சாத்தான் இல்லை என்றால் சாத்தான் மூலமாக உலகத்தில் வருகிற எந்த விதமான சாபமும் இல்லை. அல்ல, விசேஷமாக எனக்கு பிடித்த ஒரு வசனம், இன்றைக்கு உலகத்தின் மக்களை பார்க்கும்போது எவ்வளவு வியாதிப்பட்டு கிடக்கும்னு கிடக்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இங்கே ஆண்டவர் இதை குறித்து பேசும்போது ஏசாயாவின் புத்தகம் 33:24 வாசிக்கிறேன். ஏசாயா 33:24, வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும், வியாதி அங்கே இல்லை. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஏசாயா 35:33 பரலோகத்தை பற்றி பேசுகிறது. வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து, வனாந்திரம் அங்கே கிடையாது. 5 வசனம், அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்படும், செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும், அப்பொழுது முடவன் மானை போல குதிப்பான், ஊமையின் நாவு கெம்பீரிக்கும், வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். அப்படியானால் இந்த டிஃபெக்ட் ஒன்றுமே அங்கே என்ன செய்யாது என்றால் அங்கே இருக்காது. அங்கு இப்போ மறுபடியும் வெளிப்படுத்த விசேஷம் 21:4 நான் வாசுகிறேன், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவத்துடையார், மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அழுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போன என்று விளைவின, இவைகள் எல்லாமே ஒன்றுமே இல்லை என்று நாம் பார்க்கிறோம். 22:5 இல்லை, ஆண்டவரே இந்த இடத்துக்கு சூரியனாக இருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரியன் நம்ம சந்திரன் சூரியன் போல அங்கு பிரகாசிக்கும். சூரியன் இப்பொழுது இருக்கிற அந்த வெளிச்சத்தை விட 7 மடங்கு அங்கு பிரகாசிக்கும். இந்த பூமியினுடைய அச்சானது நேராக மாறி விட்டபடினாலே இரவு எப்பொழுதுமே நமக்கு சந்திரன் அங்கே இருந்து கொண்டிருக்கும் என்று அங்கு விசேஷமாக செய்கிறது. இன்னொரு சில ஒன்று 2 வசனங்களை வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:27 வாசிக்கிறேன். 21:22, தீட்டுள்ளது, அருவறுப்பையும் பொய்யையும் நடப்புகிற ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். தீட்டுள்ளது, பாவம் என்பது தீட்டுப்படுத்தும், அந்த பாவத்தினால் தீட்டுப்பட்ட மக்கள் அங்கு இருக்க மாட்டார்கள் என்று திருமறை அங்கு நமக்கு விசேஷமாக அங்கு சொல்கிறது. 22:15 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். அப்படியானால் அங்கு முதல் வசனத்தில் சொல்வது ஜீவ வருஷத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு, 14 வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். மறுபடியும் ஆண்டவர் அந்த ஜீவ வருஷத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். மாதம் மாதம் அந்த ஜீவ வருஷத்தினுடைய கனியை நாங்கள் புசிக்கப் போகிறோம், அதனுடைய இலைகளை நாம் புசிக்கப் போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு இது அந்த புதிய எருசலேம் நகரத்துக்கு போவதற்கு அவருடைய கற்பனைகளை கைக்குள்ளவர்கள் பாக்கியவான்கள். அடுத்த குரூப் என்ன செய்யும் என்றால் நாய்களும். நாய்களும் என்றால் நாய்கள் அல்ல, நாய்களுடைய குணம் உள்ளவர்கள். நாய் கக்கினதையே போய் தின்னும், அந்த மாதிரி மனம் திரும்பி வருவோம், திரும்ப உலகத்துக்கு போயிடுவோம்.